வணக்கம் ரன்னர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷூ வாங்க போகும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும், ஸோ இந்தந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் ஒரு நல்ல ஷூஸை வந்து நம்ம பெட்டராக சூஸ் பண்ணலாம், ஸோ என்னென்ன அந்த மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷூவோட லுக் பார்த்து வாங்குறது. பொதுவாக நம்ம ஒரு ஷூ வாங்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு கலரு அதோட லுக் எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறோம். ஸோ ரன்னிங்க்கு வந்து லுக்கை விட ஷூவோட கம்ஃபர்டபுள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எப்போவுமே ஒரு ரன்னிங் ஷூஸ் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதோட கலரோ லுக்கோ அந்தளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக அந்த ஷூஸ் எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்தளவுக்கு குஷனிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ லுக்குக்கு நம்ம அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுத்தோன்னா கண்டிப்பாக ரன்னிங் பண்ணும்போது லுக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாது, கண்டிப்பாக அந்த ஷூவோட கம்ஃபர்டபுள் தான் நமக்கு வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ எப்போவுமே லுக்கு விட கம்ஃபர்டபுளுக்கு எப்போவுமே ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுங்க. இன்னொன்று காமனாக பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஷூவோட ஃபிட்டு. ஸோ சில பேருக்கு வந்து ஷூ ரொம்ப லூஸாக போடுவீங்க, சில பேர் ரொம்ப டைட்டாக போடுவீங்க. ஸோ ஷூ வந்து எந்த ஃபிட் அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. பொதுவாக ஒரு ஷூ வந்து ஒரு இன்ச் கேப் இருந்தாலே போதும். ஸோ ரொம்ப லூஸாக போட்டாலும் நல்லது இல்லை, ரொம்ப டைட்டாக போட்டாலும் காலுக்கு நல்லது இல்லை. ஸோ ரன்னிங் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா கால் ஷூ பைட் வரும், இல்லை உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் நடுவில் ஷாஃபிங் உண்டாகும். ஸோ நெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக ஆகிடும். ஸோ இது எதனாலனா ரொம்ப டைட்டாக ஏர் சர்க்குலேஷனே இல்லாமல் ரொம்ப டைட்டாக போகிறதால இந்த பிரச்சனை வரும். ரொம்ப லூஸாக போட்டாலுமே நீங்கள் ஓடும் போது ஷூஸ் வந்து காலை விட்டு ரிமூவ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது, ரொம்ப குஷனிங் வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ எப்போவுமே ஃபிட் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது, ஒரு இன்ச் ஃபிட் இருந்தால் போதும். ஸோ இன்னும் நம்ம காமனாக பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா ஷூவோட சைஸ். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஷூ எல்லாமே 9 சைஸ் தான். ஸோ என்னோடய சைஸ் 9 தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டோட ஷூ வாங்க போகிறது. ஸோ கடைக்கு போயிட்டு என்னோடய சைஸ் 9 சைஸ் ஷூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் 9ஓட போனீங்கன்னா உங்களோட சைஸ் 9னு சொல்லிட்டு தான் மைண்டை செட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஷூ சைஸ் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாறும், எல்லா ஷூவும் ஒரே மாதிரி இருக்காது சைஸஸ், பிகாஸ் ஒவ்வொரு ஷூவோட பார்ட்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த பிராண்டில் 9 சைஸ் இருக்குன்னா எல்லா பிராண்டும் 9 சைஸ் இருக்கும்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்காது, ரொம்ப ரேர் அதே மாதிரி இருக்கிறது. ஸோ எப்போவுமே ஷூ அங்கே போகிறீங்கன்னா அங்கே உங்களோட சைஸை ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். சில பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 8.5 9.5 இந்த மாதிரி 0.5 டிஃப்ரென்சஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ எப்போவுமே ஷூஸை வந்து உங்களோட சைஸ் அங்கே செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு மிஸ்டேக் என்ன காமனாக பண்ணுவோம்னா ஷூ சாக்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுறது. ஸோ நீங்கள் கடைக்கு ஷூ வாங்க போகிறீங்கன்னா உங்களோட சாக்ஸை கையோடு கொண்டு போயிடுங்க. நீங்கள் என்ன சாக்ஸ் வீட்டில் போட்டு ரன் பண்ணுவீங்களோ, ரன்னிங்க்கு எந்த சாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சாக்ஸை கையோடு கொண்டு போயிடுங்க. பிகாஸ் உங்களோட சாக்ஸ் ரொம்ப திக்காக இருக்கலாம், இல்லை ரொம்ப தின்னாக இருக்கலாம், அங்கே நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவங்க கொடுக்குற சாக்ஸ் வந்து உங்கள் சாக்ஸ்க்கு லெவல் இருக்காது. ஸோ அங்கே நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும், வீட்டுக்கு வந்து உங்கள் சாக்ஸை போட்டு விடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் உங்களோட சாக்ஸை கொண்டு போகிறது பெட்டர், நம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் உங்களோட சாக்ஸ் போட்டு ஓடும்போது உங்களோட கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட் கரெக்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஷூ வாங்கும்போது நான் இன்னொரு பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்பஸ் என்னென்னு சொல்லாமலே ஷூ வாங்கிட்டு வந்துடுறது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பர்பஸ்க்காக ஷூஸ் பார்க்குறீங்க, கிரவுண்டில் ஓடுறதுக்கா, இல்லை ரோட்டில் ஓடுறதுக்கா, இல்லை த்ரெட்மில்ல ஓடுறதுக்கா, ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்பஸை முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெட்டரான ஷூஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்பஸ் சொல்லாமல் நீங்கள் ஏதோ ஷூஸை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணும்போது ஷூ சீக்கிரமாக கிழிஞ்சு போகிறது, ஷூ சீக்கிரமாக உங்கள் லைஃப் வராமல் போகிறதுலாம் இந்த ஒரு தப்பு பண்ணுறதுனால தான். ஸோ எப்போவுமே உங்களோட பர்பஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஷூஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் ஒன்று இருக்குது ஷூ வாங்க போகிறது முன்னாடி, டைம். ஸோ எந்த டைமில் நீங்கள் வாங்குன்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக ஷூஸ் எப்போவுமே ஈவினிங் டைம் வாங்க ப்ரிஃபர் பண்ணுங்கள், பிகாஸ் மார்னிங்கை விட ஈவினிங்க்கு நம்ம காலோட சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா காலை விட உங்களுக்கு ஈவினிங் டைம் உங்களோட ஃபுட் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங்காக இருக்கும், பிகாஸ் நீங்கள் டெய்லி நடக்கிறது உங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால காலோட ஷேப் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் கொஞ்சம் கூட வந்திருக்கும். ஸோ மார்னிங் நீங்கள் ஒரு ஷூஸ் வாங்க போகிறீங்க, அங்கே ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஈவினிங் அதே ஷூஸை நீங்கள் ரன்னிங்க்கோ வாக்கிங்க்கோ எடுத்து ட்ரை பண்ணும்போது ரொம்ப டைட்டாகவோ ஃபீல் பண்ணுவீங்க, பிகாஸ் உங்களோட சைஸ் வந்து டிஃபராக இருக்கும். மார்னிங்கை விட ஈவினிங் வந்து கால் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங்காக இருக்கும், பிகாஸ் நம்ம டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால. ஸோ எப்போவுமே ஷூஸ் வாங்குற டைம் வந்து ஈவினிங் டைமாக வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டான ஷூ வாங்குறதுக்கு. ஸோ நான் சொன்ன இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஷூ வாங்க போகும்போது ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு நல்ல ரன்னிங் ஷூஸ் வாங்குறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன், நல்ல கண்டென்ட்டோடு உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சேஃபாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், பை பை.